அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் குறிப்பாக சோசியோ எக்கனாமிக் பகுதியிலிருந்து குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2005 பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைய அப்படின்னு 6 மார்க்கில் கேட்டாலும் சரி, 12 மார்க்கில் கேட்டாலும் சரி, அதனுடைய நோக்கம், அதனுடைய அமைப்பு, அதனுடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். நம்ம ஏற்கனவே ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக ரெகுலராக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்ஸு குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் மற்ற சிலபஸ் ரிலேட்டடாகவும் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கு. அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு ஒரு டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எழுதி வைக்கணும். ஏன்னா நீங்கள் எழுதி வச்சா மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல உங்கள் ரிமெம்பர் பண்ண முடியும். ஏன்னா இது 1 மார்க் கொஸ்டின் மார்க் கிடையாது, அப்படியே படிச்சுட்டு ஆப்ஷன் வச்சு செக் பண்ண முடியாது. நம்ம ஓனர் ரிட்டர்ன் எழுதணும். அப்போ ரிட்டர்ன் எழுதுறதுக்கு என்ன பண்ணால் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். தினமும் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கேள்வியாக படித்து அதை வந்து ரிமெம்பர் பண்ணி மறுபடியும் வந்து எழுதி பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அதனால் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணும்போது அதை முழுமையாக வந்து நோட்ஸாக எடுத்துடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதான கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2005. ஏன் இந்த குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஆணையம் தொடங்கினாங்க, இதனுடைய நோக்கம் என்ன, இதில் யாரெல்லாம் இருக்காங்க, அதுக்கடுத்து இதனுடைய செயல்பாடுகள் என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடக்கம் 2005 தொடங்கினாங்க. தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் நோக்கங்களை பார்க்கலாம். 1. மாநிலத்தில் நிகழும் அனைத்து விதமான குழந்தை உரிமை மீறல்களை தடுத்தல் மற்றும் குழந்தை உரிமைகளை பாதுகாத்தல். ஸோ இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய அனைத்து விதமான குழந்தைகளுக்கு எதிரான உரிமை மீறல்களை தடுக்கணும், ப்ளஸ் குழந்தை உரிமைகளை வந்து பாதுகாக்க வேண்டும். 2. குழந்தை நலன் மற்றும் உரிமை சார்ந்த அனைத்து சட்டங்களின் அமலாக்கத்தினை கண்காணித்தல். இந்த ஆணையத்தினுடைய மிக முக்கியமான நோக்கங்கள், 2வது நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொடர்பான சட்டங்கள் வந்து ஏற்றிருப்பாங்க, அந்த சட்டத்தை சரியாக வந்து அமல்படுத்துதல் மற்றும் அதனை கண்காணித்தல். 3. குழந்தை உரிமை மீறல் தொடர்பான பிரச்சனைகள் மீது உரிய தீர்வுக்கான சம்பந்தப்பட்ட அரசு துறை மற்றும் நிறுவனங்களுக்கு பரிந்துரை செய்தல். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை தொழிலாளர் வந்து ஈடுபடுத்துகிறாங்கன்னா, ஸோ அது தொடர்பான சட்டத்தை வந்து அது தொடர்பான அரசு துறை மற்றும் நிறுவனங்களுக்கு பரிந்துரை செய்து அந்த பிரச்சனையை வந்து குழந்தைக்கு எதிராக நடக்கக்கூடியதை வந்து தடுப்பதற்கான உரிய தீர்வுகளை தருவாங்க இந்த ஆணையம். அடுத்து, குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் சட்டம் 2005 பிரிவு 23 படி ஆணையத்தின் செயல்பாடுகள் சார்ந்த ஆண்டறிக்கை அரசுக்கு சமர்ப்பிப்பாங்க. ஸோ இந்த ஆணையம் என்ன பண்ணுனா, ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா Article 23 படி ஆணையத்தினுடைய செயல்பாடுகள், இந்த ஆண்டு என்னென்ன குழந்தை தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பித்திருப்பாங்க, அதை என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆண்டறிக்கையை வந்து தமிழக அரசுக்கு சமர்ப்பிப்பாங்க. அப்போது 4 பாயிண்ட் இதனுடைய நோக்கங்களாக இருக்குது. அடுத்து இதனுடைய அமைப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் அமைப்பில் 1 தலைவர் இருப்பாங்க, ப்ளஸ் 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க, 1+6. அதுக்கடுத்து குறைந்தபட்சம் இந்த 6 உறுப்பினர்களில் 2 பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்போ ஆணையத்தில் 1 தலைவர் ப்ளஸ் 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதில் குறைந்தபட்சம் 2 பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுக்கு செயலராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூக பாதுகாப்பு ஆணையர் தான் வந்து இதுக்கு செயலராக இருப்பார். அடுத்து இதனுடைய செயல்பாடுகள் மற்றும் அதிகாரங்களை பார்க்கலாம். தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மற்றும் அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பாதுகாப்பிற்காக உள்ள சட்டங்களை திறம்படுத்த செயல்படுத்த வேண்டும், அது குறிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ குழந்தைகளை பாதுகாப்பதற்கு ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு, குழந்தைகளை வன்கொடுமை செய்தல், இந்த மாதிரி சட்டங்களை வந்து அந்த மாதிரி எதிர்ப்புக்கு எதிராக வந்து அதை வந்து இந்த சட்டங்களை வந்து திறம்பட செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பாங்க இந்த ஆணையம். அதே போல் குழந்தைகள் நலனுக்காக அனைத்து அரசு துறைகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து செயல்படுதல், குழந்தைகளுடைய பிரச்சனையை தடுப்பதற்காகவும் அவர்களுடைய உரிமையை பறிக்கும் வகையில் இருந்தால் அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா அரசு துறைகள் ப்ளஸ் என்ஜிஓஸ், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்,
அடுத்து சில சமூக நிறுவனங்களோடு இணைந்து ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க இந்த ஆணையம். அடுத்து குழந்தைகள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிறுவனம் மற்றும் இடம் அனைத்தையும் ஆய்வு செய்து குழந்தைகள் குறித்த அனைத்து வகையான பிரச்சனை தொடர்பான புகார்களை தானாக முன்வந்து கவனத்தில் எடுத்து விசாரணை செய்வாங்க. இப்போ ஒரு குழந்தைகள் வந்து அனாதை குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க எங்கே தங்க வைக்கிறாங்க, அடுத்து வந்து அந்த நிறுவனம் என்னென்ன செயல்களை செய்யுது, குழந்தைகளுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கிறதா அப்படின்ற எல்லா வகையான பிரச்சனை குறித்த புகார்களை தானாக முன்வந்து அதனை கவனத்தில் எடுத்து விசாரணை செய்தல். அடுத்து குழந்தை உரிமைகள் மீதான மீறல்கள் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க ஆவண செய்தல். ஐந்தாவது, இந்த ஆணையம் சிவில் நீதிமன்றத்திற்குரிய அனைத்து அதிகாரங்களையும் பெற்றுள்ளது. இந்த தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் பார்த்திங்கன்னா எதற்கு இணையான அதிகாரத்தை பெற்றுள்ளதுன்னா சிவில் நீதிமன்றத்திற்குரிய அனைத்து அதிகாரங்களையும் பெற்றுள்ளது. அதே போல் எவரையும் அழைத்து விசாரிக்கும் உரிமையும் இவ்வாணையத்திற்கு உண்டு. ஸோ இதனுடைய நோக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா அமைப்பு, அதனுடைய செயல்பாடுகளை பார்த்துருக்குறோங்க. 6 mark ஆர் 12 marks கேட்டால் கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக எழுத முடியும். அதனால் வீடியோ வந்து முழுமையாக பார்த்து நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.